சாய் சரண் குக்கிங். இப்போ நம்ம செய்ய போகிற ரெசிபி காளான் குழம்பு வைக்க போகிறோம். காளான் குழம்பு செய்கிறதுக்கு நான் 3 பேக்கெட் காளான் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 2 பெரிய வெங்காயம், கருவேப்பிலை 1 கொத்து, தக்காளி 2 தக்காளி பழம், மிளகாத்தூள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். காளான் குழம்பு செய்கிறதுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துருக்கேன். அதை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். கொத்தமல்லி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு, வரமிளகா. கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன், 3 வரமிளகா போட்டிருக்கேன். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா சிவக்கும்படி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ மிளகு வறுத்து எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அந்த மாதிரி, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு போட்டுக்கோங்க. இப்போ மிளகு வந்து நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ சீரகம், சோம்பு, பட்டை 3 பட்டை இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு. இது கூட நம்ம கருவேப்பிலையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் 1 கப் அளவு எடுத்து வச்சுருக்கோம். அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரமாக வணங்கிடும். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. நல்லா சிவக்கும்படி வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வணங்குறதுக்குள்ள இந்த மசாலா பொருளெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா பொருளை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நான் 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வணங்கிருச்சு, அதுக்குள்ள போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறம்தான் நம்ம தேங்காய் போடணும். இப்போ தேங்காய் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா பொருள் வந்து நல்லா சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த மசாலா பொருள் இது கூட சேர்ந்து நல்லா வதங்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலாவை 1/2 மணி நேரத்துக்கு ஆற வச்சு மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கோம். காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு போட்டுக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் தக்காளி பழம் போட்டுக்கலாம். தக்காளி பழம் வேகிறதுக்காக கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம கேளான் போட்டுக்கலாம்.
கேலான் போட்டு, இப்போ கேலான் போட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உன் மஞ்சள் தூள், மிளகாத்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கேலனில் வந்து தண்ணி பிரிஞ்சு வரும். ஒரு தட்டு போட்டு கொஞ்ச நேரம் வேக விடலாம். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடணும். இப்போ தட்டத்தை ஓபன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. இப்போ பாருங்க எந்த அளவுக்கு கேலன்ல இருந்து தண்ணி வந்திருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட் இதுக்குள்ள ஊத்திக்கலாம். ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தட்டு போட்டு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான கேலன் குழம்பு ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கேலன் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஞாபக சக்தி அதிகரிக்கும், விட்டமின் டி வந்து இதில் நிறையா இருக்குது. அதனால் குழந்தைகளுக்கு வாரத்துக்கு 2 தட்டு நீங்கள் செஞ்சு கொடுங்க. சரி, எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.